வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ் யூடியூப் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க எல்ஜி W41 மொபைல் தாங்க வந்து அந்த ரிவ்யூ வந்து தாங்க பார்க்க போறோம். ஏஸ் இது நம்ம வந்து ஒரு மந்த் அண்ட் மினிட்ஸ் வீடியோல வந்து பார்த்தப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா W41 சீரீஸ் W41 W41 பிளஸ் அண்ட் W41 ப்ரோ மூணு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு W41 ரிவ்யூ அண்ட் இதோடைய ஒரு சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய கேமராஸ் பற்றி பார்த்தாலங்க இதில் உங்களுக்கு வந்துட்டு குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 megapixel சென்சர், ஒரு சூப்பர்மான சென்சர் தாங்க. டே லைட்டில் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸும் எடுக்கலாம். லோ லைட்லேயும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ப்ளஸ் வீடியோ சப்போர்ட்னு பார்க்கல உங்களுக்கு 1080p 30 frames per second வீடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரானு பார்க்கல உங்களுக்கு இதில் வந்து நல்ல இம்ப்ரெசிவான செல்ஃபி கேமரா தாங்க. டே லைட்டும் உண்மையான சூப்பராக இருக்கும், ஷார்ட்ஸ் எல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாமல். அண்ட் நைட்டுக்குன்னு பார்க்கல உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் தாங்க இது வந்து ஷூட் பண்ணுது. உங்களோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாகவே தாங்க வந்து காமிக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது டிசைன் பார்க்க, ப்ளஸ் டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லைங்க அந்த நாட்ச் இல்லாதனால. அண்ட் அடுத்து ஒரு டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கல இதில் உங்களுக்கு வந்துட்டு IPS LCD வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு IPS பேனல் கொடுத்துருக்கனாலே சூப்பர்மான ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்கும். டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து பார்க்கல 720x1660 பிக்சல்ஸ்க்கான ரெசல்யூஷன் வந்து இருக்குது. ஒரு நல்ல ரெசல்யூஷனான டிஸ்பிளே தாங்க. 720p வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் இதில் பில்டு குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கல ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்லிம்மாக தாங்க இருக்குது. எல்ஜி W41 இருக்கட்டும், 41 Plus ஆர் 41 Pro மூணு ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணாலும் சரி, அதை வச்சு கேம்ஸ் விளாண்டாலும் சரி, ரொம்பவே இம்ப்ரெசிவாக தாங்க இருக்குது. அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எவ்வளோன்னு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கான அந்த ஒரு எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தாங்க வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி தாங்க, நல்ல ஹெவி யூசேஜில் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிங்கிறது வரும். அண்ட் நீங்கள் வந்துட்டு நார்மலாக நான் வந்து ஃபோன் பண்ணி தான் பேசுவேன், டெக்ஸ்ட் மெசேஜ் பார்ப்பேன், அப்பப்போ வாட்ஸ்அப் பார்ப்பேன், அப்போ வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 நாள் வந்து கண்டிப்பாக தாங்கும். பிகாஸ் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பார்க்கல எல்ஜி நல்லாவே அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் வரையில மீடியா டெக்கோடைய ஹீலியோ G35 ப்ராசர் தாங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராசர் தாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கேஷுவல் கேமிங் அண்ட் நீங்கள் ஒரு சில இந்த சோஷியல் மீடியா ப்ரௌசிங் எல்லாருமே இந்த ப்ராசர் நல்லாயிருக்கும். 41 இருக்கட்டும், 41 Plus இருக்கட்டும், 41 Pro ரெண்டு மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மூணுக்குமே எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பெக்ஸ் தான். என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரி தான். நம்மளோட W41 பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB மட்டும்தான் இருக்குது. 4GB ரேம் இருக்குது பட் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் தாங்க இருக்குது. W41 Pro வந்து எடுத்துட்டிங்கன்னா 6GB ரேம் ப்ளஸ் 128GBக்கான அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து இருக்குதுங்க. எஸ்ங்க, அண்ட் எல்லா ஃபோன்ஸுமே ஒரே ஸ்பெக் தான். எனக்கு ஒரு ப்ராசரும் நல்லா இருக்கு, இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர். இதில் உங்களுக்கு 4GB ரேம் இருக்கிறனால நல்லா எனஃப் ஆஃப் ரேம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஃபோன் வந்து எந்த விதமான லேக்கும் இல்லாமல் நல்லா இருக்கு. பிகாஸ் சாஃப்ட்வேரும் ப்ளஸ் ஹார்ட்வேரும் ரெண்டுமே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூணு ஃபோனுடைய ப்ரைசிங்ஸை பற்றி பார்த்தாலாங்க. ஃபர்ஸ்ட் W41 இப்போ நம்ம வச்சிருக்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13,490 தாங்க வருது. அதுக்கு அடுத்த மாடல் W41 Plus வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,490 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த மாடல் W41 Pro வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,490 தாங்க. எல்லா மாடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees டிஃபரன்ஸ் தான் இருக்கு. 1000 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. உங்களுக்கு அந்த ரேம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த யூசேஜும் சரி, ப்ளஸ் அந்த எஃபிஷியன்சி கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்னஸ் அண்ட் ஸ்விஃப்ட்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2000 rupees எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு வந்து என்னுடைய ஒரு கருத்து. என்னால் தாங்க இன்றைக்கான வீடியோ என்னதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த ஃபோனுடைய ஒரு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப இம்ப்ரெசிவான ஃபோன் தாங்க இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேண்ணா, நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். இட்ஸ் மீ ஹர்திக் ஃப்ரம் சூப்பர் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.